சமீபமாக நான் வந்து ஒரு ஒரு மனுஷனை பற்றி இப்போ ரொம்ப ஒரு அவரோட வீடியோஸ் எல்லாம் நான் ரொம்ப கேட்டுட்ருந்தேன். வெறும் 50,000 ரூபாய்க்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி 12,000 கோடிக்கு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கார். தன்னோட அதாவது நம்மளோட இந்தியாவில் மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 50 நாடுகள் 50 கண்ட்ரீஸில் இன்றைக்கி அவரோட பிஸ்னஸ் நடந்துட்டுருக்கு. உலகத்திலேயே 10வது இடத்துல இன்றைக்கி அந்த கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியோட பேர் டெக்டான் அப்படின்னு சொல்லி, இதோட ஃபவுண்டர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். இவரோட வீடியோ வந்து நான் சமீபமாக ரொம்ப ஒரு பார்த்துட்ருந்தேன். ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்காக ரொம்ப ஒரு இதாக எனக்கு கொடுத்தது. சரி, அப்போ அதில் நான் கற்றுக்கிட்ட சில விஷயங்கள் ரொம்ப ஒரு எனக்கு ரொம்ப ஒரு இதாக இருந்தது. அது என்ன அப்படின்றத சரி சொல்லலாம், இது கண்டிப்பாக வேறு யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன். அதில் வந்து மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, அவர் சொல்கிறாரு, அவர்கிட்ட கேட்குறாங்க, அதாவது என்ன அப்படின்னா, சார் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் இவ்வளோ தூரம் பெருசாக வந்திருக்கீங்க, நீங்கள் திரும்பி பார்க்கும்போது என்ன ஒரு விஷயத்தை நீங்கள் நினைக்கிறீங்க, அதாவது எந்த மாதிரி ஒரு வேல்யூ, அதாவது என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப ஒரு பயங்கரமாக உதவிச்சு அப்படின் போது அவர் உடனே சொல்கிறார் அதுக்கு பதில், நம்ம லைஃப்பில் என்றைக்குமே என்ன பண்ணுறோம், எல்லாருமே ப்ராப்ளம் வருது, ஆனால் வந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு காம்ப்ளிகேட்டடான சொல்யூஷன் தான் நம்ம தேடுறோம் அப்படிங்கிறார். அதாவது நம்ம மூக்கை இப்படி தொடுறதில்ல, ஃபஸ்ட்டு மூக்கை தொடணுன்னா தலையை சுற்றி தான் மூக்கை தொடுறோம் அப்படின்னு. நம்ம பிரெயின் வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடாக படைச்சிருக்காங்க நம்ம ஹியூமன் பிரெயின், இந்த கடவுள் அப்படி இருக்கும்போது இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக படைச்சதுனால என்னவோ நம்ம ஒரு பிரச்சனை வந்தோடனே ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக யோசிக்க ஆரம்பிக்கிறோம், இதை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் உண்மை என்னென்னா, இன்றைக்கி நம்ம நடக்கிற நம்ம லைஃப்பில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு எல்லாம் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தா ரொம்ப சுலபமானது. அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கும், ஆனால் நம்ம அதை விட்டுட்டு ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலாக யோசிச்சு அதுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு இது கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னார். அதனால் என்றைக்குமே வர்ற பிரச்சனைகளுக்கு ரொம்ப சிம்பிளாக கொடுங்க ஒரு சொல்யூஷன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, எனக்கு என் லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன விஷயம். என்கிட்ட வந்து நண்பர் ஒருத்தர் வந்து, அவர் பேர் நான் சொல்ல விரும்பல, அவர் என்கிட்ட சொன்னார், என் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு ரொம்ப புலம்பிட்டு இருந்தார். அப்போ நான் அவரை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் சொன்னேன், இதுக்கு முன்னாடி யாராவது வளர்த்துருப்பாங்கல்ல, பயங்கரமாக வளர்த்த தன்னோட பிள்ளைய ஒரு செம்மையான இருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க, முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு யார் இன்ஸ்பைராக இருக்காங்க அப்படின்னு பாருங்கள், அவங்ககிட்ட போய் கேளுங்க, கேட்டால் சொல்லிட போகிறாங்க, இது இப்படி வளர்ப்பா, இதை இப்படி வளர்த்துக்க, இப்படி பண்ணிக்க அப்படின்னு சொல்லி முடிஞ்சது, சிம்பிள் தானே. இதில் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வர நம்ம லைஃப்பில் வர பிரச்சனை, இப்போ அவர்கிட்ட அந்த பிரச்சனை இருக்கும்போது அதுக்கு ஒரு சிம்பிளான சொல்யூஷன் தான். இப்போ அதை விட்டுட்டு அவர் நானே யோசிச்சு வளர்க்குறேன், நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வளர்க்கும்போது அவரும் ஒரு நேரத்தில் ரொம்ப ஒரு கன்ஃபியூஸ் ஆகி ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகி இந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் அதை அப்படி பண்ணாமல் ரொம்ப ஒரு சிம்பிளான சொல்யூஷன் கொடுக்கும்போது அது ஈஸியாக முடிஞ்சிருது. ஸோ இது நான் என் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தை பார்த்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அவர் சொன்ன இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், அவர் சொல்கிறாரு, இப்போ வந்து நீங்கள் மதுரையில் எடுத்துக்கோங்க, திருநெல்வேலி எங்கேனாலும் எடுத்துக்கோங்க, அங்கே இருக்க ஒரு 10 மாடு எடுத்துப்போம், ஃபாரின் கண்ட்ரிலேருந்து ஒரு 10 மாடு எடுப்போம், இன்னும் வேறு எங்கேயாவது இருந்து ஒரு 10 மாடு அப்படின்னு எடுங்க. இப்போ இந்த மாடோட கம்பாரிசன் பண்ணி பாருங்களேன், எல்லா மாடுமே வந்து ஈக்குவல் பவர் இருக்கும், எல்லாத்துக்குமே இது இருக்கும். அதே மாதிரி நம்ம மனிதர்கள் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது பார்த்தா இங்கேருந்து ஒரு மனிதர் எடுங்க, அங்கேருந்து எடுங்க, ஆனால் இப்படி எடுத்து பார்க்கும்போது எல்லாம் ஈக்குவல் பவரில் இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் உண்மை என்னென்னா ஈக்குவல் பவரில் அவங்க இருக்கிறது இல்லை அப்படிங்கிறார். ஏன் சரி இது ஏன் வித்தியாசம், அதாவது ஒருத்தன் வந்து பார்த்தா திடீர்னு பணக்காரனாக இருக்கான், ஒருத்தன் பிச்சைக்காரனாக இருக்கான், இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, வேறு ஒன்றும் இல்லை, மனுஷங்கிட்ட மட்டும்தான் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் பவர் இது ரெண்டுமே இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் மனுஷனா ஒருத்த வந்து பணக்காரனாக இருக்கான், இன்னொருத்த பிச்சைக்காரனாக இருக்கான். எப்போ ஒருத்தன் மைண்ட் அவங்ககிட்ட மைண்ட் இருக்கோ, அவங்ககிட்ட கடினமான உழைப்பு, தன்னோட உடல் மூலமாக போடுற அந்த கடின உழைப்பு, அப்புறம் கான்ஃபிடென்ஸ், இதெல்லாம் எவங்கிட்ட இருக்கோ அவனை இந்த உலகத்தில் ஸ்டாப் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னார். இந்த விஷயம் எனக்கு ரொம்ப ஒரு அச்சு ரொம்ப ஒரு இதாக இருந்தது. பா அவர் சொன்ன ஒரு விஷயம் பயங்கர ஒரு ஐ ஓப்பனிங்காக எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் இன்னொரு விஷயம் அவர் சொன்னார் என்ன அப்படின்னா, அவர் சொல்கிறாரு, இப்போ நீங்கள் சில பேர் வந்து பார்த்துருப்பீங்க, மாதத்துக்கு வந்து இப்போது சில பேர்லாம் வந்து ஒன்றுமே இல்லாமல் இருந்திருப்பான், கொஞ்சம் வருடங்கள் கழித்து ஒரு 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா சம்பாதிச்சிருப்பான். அப்புறம் பாருங்கள் அவனோட பேச்சு, என்னடா பண்ணுற
அழுமா. ஏன் அப்படின்னா அவனுக்குள்ள அந்த ப்ரைடு கர்வம் வந்துருச்சு அப்படிம்பார். அதாவது தலகணம் எந்திரும் அவனுக்குள்ள. அந்த தலகணம் வந்துருச்சு அப்படின்னா கடவுள் உடனே என்ன பண்ணுவார் அப்படின்னா, தலையில் ஏறி உட்காந்து அந்த ப்ரைடு உட்காந்து அடுத்த நிமிஷம் கடவுள் உள்ளேருந்து தலைக்குள்ளேருந்து மூளையத்துக்கு வெளியே போட்டுருவார் அவனுக்கு அப்படிங்கிற. இப்படி மூளை இல்லாத மனுஷன் என்ன பண்ணுவான், தப்பு பண்ணுவான் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் நிறைய பேர் நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி கர்வம் வந்து 1 கோடி 2 கோடி சம்பாதிச்சுட்டு ஒன்றும் இல்லாமல் போயிருந்திருப்பான். ஏன்னா அது அவன் லிமிட், அது அவ்வளோதான், 1 கோடி 2 கோடி தான், அதுக்கே ஆ அப்படின்னுருவான். ஏன்னா அவனால் அவ்வளோதான், 10 கோடி நான் சம்பாதிக்க நினச்சிட்டேன், 10 கோடி சம்பாதிச்சனா அவனோட லிமிட், அவ்வளோதான், அவன் மாட்டிக்கிட்டான். அது வந்த அடுத்த நிமிஷம் அவனுக்குள்ள அந்த கர்வம் வந்துடும், வந்த அடுத்த நிமிஷம் அவன்கிட்ட இருந்து மூளையத்தும் வெளியே போயிடும், போனதுக்கப்புறம் மறுபடியும் அவன் இறங்கி கீழே போயிடுவான் அப்படின்னு சொல்லி. எனக்கு அவர் சொன்னது உடனே எனக்கு டக்கு ஞாபகம் வந்து, இதே மாதிரி நான் என்னோடய ஃபேமிலியில் பார்த்துருக்கேன். நிறைய பேர் சம்பாதிச்சு அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லாமல் போனேன், நான் அந்த பேர்லாம் சொல்ல விரும்பல இதில், அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. அது சொன்னது எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. அதனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, லிமிட் வைக்காதீங்க. அவர் சொல்கிறார் உடனே, இப்போது என் கம்பெனி, என்னோடய கம்பெனி உலகத்துலேயே 10th இருக்குது, ஆனால் என்னோடய இப்போ நான் நாளைக்கு நினச்சா நான் ரிட்டைர்மெண்ட் எடுத்துருவேன், ஆ நான் எடுக்க மாட்டேன், என்னோடய ரிட்டைர்மெண்ட் வந்து என்னோடய லைஃப் டைம் தான், அது வரைக்கும் நான் உழைப்பேன். ஏன்னா நான் லிமிட் செட் பண்ணல, இது என்னோடய லிமிட் அப்படின்னு நான் செட் பண்ணல. என்னோடய லிமிட் எது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு, 10 கோடி இன்றைக்கி 10th இடத்துல நான் இருக்கேன் அண்ணா, அந்த நம்பர் ஒன் அதுதான் என்னோடய லிமிட் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ நம்மளோட லிமிட் என்றைக்குமே ஒரு மெஷரபலாக இருக்கக்கூடாது, பயங்கரமாக இருக்கணும். அது நம்மளோட கடைசி நம்மளோட லைஃப் டைம் வரைக்கும் நம்மளோட லிமிட். அதாவது எனக்கு இந்த 1 கோடி தான் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நம்மளை அதோடு நின்றுடுறோம். அதனால் என்றைக்குமே நமக்கு லிமிட் வைக்காதீங்க, தாண்டி போங்க. அதனால தான் சில பேர்லாம் சக்ஸஸை வாழ்க்கையில் அடைஞ்சதுக்கப்புறம் அவங்க போயிட்டே இருக்காங்க, போயிட்டே இருக்காங்க, போயிட்டே இருக்காங்க, போயிட்டே இருக்காங்க, நிற்காத இடத்துக்கு போயிட்டே இருப்பாங்க, கடைசியில் அமைதியாக இருவாங்க. இந்த ஒன்றும் இல்லாதவன் தான் அந்த 1 கோடி தான் தகுதி இல்லாதவன், அந்த 1 கோடி சம்பாதிச்சுட்டு அவ்வளோதான், அதுக்கப்புறம் நின்றுடுவான் அவன், அதுக்கப்புறம் நின்றுட்டு அவ்வளோதான், ஆ நான் பெரியாளுப்பான்ட்டு காணாமல் போயிடுவான். ஏன்னா அவனுக்கு தலைகணம் வந்துடும். ஆனால் இந்த பெரிய ஆளுங்களை ஆகணுன்றவங்க லிமிட் வைக்க மாட்டாங்க, வைக்காமல் போயிட்டே இருப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க, அப்புறம் அவங்க அமைதியாகிடுவாங்க எவ்வளோக்கு எவ்வளோ. அதனால் மேலே ஏறுறீங்களோ அம்பலாக இருங்க, அதாவது அமைதியாக இருங்க. அமைதியாக இருக்க இருக்க நீங்கள் உங்களோட சக்ஸஸை யாராலையுமே தொட முடியாது அப்படின்னு சொல்லுவார். அதில் அவர் உதாரணமாக சொல்லுவார், செட்டியாக இருப்பாருங்க, இது செட்டியார் இதில் சொல்லுவாங்கன்னு. நான் எந்த ஒரு கேஸ்ட்டை பற்றி எதுவும் சொல்கிறேன், அதில் அவர் சொன்னதை சொல்கிறேன். இந்த செட்டியாருங்கெல்லாம் பாருங்கள், அவ்வளோ சம்பாதிக்க சம்பாதிக்க துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு எளிமையாக அவங்க போடுவாங்க, போக 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 அப்படியே ரொம்ப எளிமையாக இருக்கும். ஆனால் அதே மாதிரி அந்த செட்டியார் கஷ்டம் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ ஒரு நல்ல துணியாக போட ஆரம்பிச்சிருவார். அண்ணா ஏன் அப்படின்னா இல்லைனா தெரிஞ்சிடும் வெளியில் எல்லாருக்கும், அதாவது இவர் கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டா அப்படின்ட்டு, அதுக்காக அவர் நல்ல துணி போடுவார். இருந்துன்னா அவர் போட மாட்டாரு, அதனால் அவர் இன்னும் ஹம்பிளாகிட்டே போவார். இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, எவ்வளோக்கு எவ்வளோ மேலே போகிறீங்களோ ஹம்பிளாகிட்டே போங்க. அதாவது நம்மளோட இதை அமைதியாகுங்க, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இந்த விஷயங்கள் நான் படித்தேன், இது கண்டிப்பாக யாருக்காவது ஷேர் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன். இதை இன்னும் இதில் ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருந்து அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதை கேட்டு நான் என்ன இதுன்னு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.